दि तुम नम त दि तुम नम तद्दित्तुम् नम तद्दित्तुम् नम तद्दित्तुम् नम तद्दित्तुम् नम சரியா வாசிடா முன்னேற முடியும் இப்ப உனக்கு என்ன தெரியுது வாங்க வணக்கம் உட்காருங்க என்ன விசேஷம் கச்சேரி சம்பந்தமா பேச வந்திருக்கோம் எங்க சபா வளர்ச்சி நிதிக்காக மெட்ராஸ்ல ஒரு கலைவிழா நடத்தலாம்னு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அந்த விழாவில உங்க மிருதங்க நாதம் கேட்கணும் ரொம்ப பெருமை ரொம்ப பெருமை ஆடுறது சங்கீத பூஷணம் நீடாமங்கலம் நீலகண்ட பாகவதரை ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஓ ரொம்ப பெரியவங்க அவங்களுக்கு நான் வாசிக்கணுங்கிறீங்களா ஆமாங்க ஏன் அவங்களுக்கு தான் வழக்கமா வாசிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே இருக்காங்க ஆனா ரசிகரோட ஆசை உங்க மிருதங்க நாதத்தை காதோட கேட்கணுங்கிறது தான் உங்க ஆசையை நான் மதிக்கிறேன் ஆனா அதே நேரத்துல பாடுறவங்களுடைய விருப்பம் என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப கச்சேரின்னு வந்துருச்சுனாக்க எனக்கு திறமை இருக்கு என்னுடைய திறமையை நான் காட்டுறேன் உடனே ஜனங்க என்ன பண்றாங்க கை தட்டுறாங்க மாலை போடுறாங்க இது பாடுறவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் வருத்தம் வந்துருக்கு அது மட்டும் இல்லாம நீலகண்டண்ணாவுக்கு நான் வகித்த அந்த ஆஸ்தான வித்வான் பதவியை நான் பறிச்சுக்கிட்டனும்னு என் மேல கொஞ்சம் வருத்தமா இருக்கார் இந்த நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கணுமா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சங்கீத பூஷத்தை மாத்தி நாங்க வேற வித்வான ஏற்பாடு பண்றோம் ஈஸ்வரா காரியத்தை கெடுத்திக்க போங்க எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்குது தாராளமா நீலகண்டண்ணாவே பாடட்டும் அவரை பத்தி நான் குறை சொல்லல என்னுடைய நிலைமையை சொன்னேன் உங்க பேரை போட்டதான் லட்ச லட்சமா வசூலாகும் தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது தர்ம சங்கடமான நிலைமைதான் சரி சரி மேலிடத்து உத்தரவு வந்தாச்சு சரி ஐயா பாட போற பிரதான வித்வான்னா எனக்கு பேனர் இல்ல என் பேரை வேற கீழே எழுதியிருக்கீங்க போயும் போயும் சாதாரண மிருதங்கக்காரனுக்கு இவ்வளவு பெரிய விளம்பரமா சார் உங்களை ஊருக்கு அனுப்ப மேல இருந்தா ஊருக்கு போக மாட்டோமா அது இல்லையா அவர் படத்தையும் பேரையும் பெருசா போட்டா தான் எங்களுக்கு வசூலாகும் உங்களுக்கும் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சுப்பையா உங்ககிட்ட சொல்ல சொன்னானா நீங்க அவரை ரொம்பவும் தப்பா இட போறீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துங்க பேனருக்கு மாலை போடல நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வாங்க பேனரே அவ்வளவு பெருசு இதுல மாலை வேறையா எங்க இதுக்கப்புறம் நாம இந்த ஊர்ல இருந்து கச்சேரி பண்ணணுமா திரும்பி போயிருவோமே நாம ஏன்டா திரும்பி போகணும் இனிமே அந்த சுப்பையனை கச்சேரிக்கே வரவிடாம செய்ய ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கிறேன் என்னது கபாலிய வர சொல்லி இருந்தேனே எங்க அவன் கபாலி கல்லுங்க சரமாரியா பறக்கணும் அவனுடைய பத்து விரலும் பஞ்சா நசுங்கணும் காவலே விடு சாமி கச்சு நான் முடிச்சிடேன் சக்கரவர்த்தி வாசிக்கிறது நிறுத்திட்டாரு பின்ன என்ன
அந்த நீலகண்டம் தேவை என்ன பக்கம் மேலன்னாரு அதான் பிள்ளை நிறுத்திட்டாரு இந்த நீலகண்டம் ரொம்ப மண்டக்கணம் பிடிச்சாடியா உங்க பாட்டிகளுக்கு தேவையில்லை பிள்ளைவாள் வாசிக்கிறத கேட்கதான் நாங்களும் இருக்கோம் நீங்க வாசிங்க பிள்ளைவாள் வாசிங்க நீங்க வாசிங்க தானா வரணும் கேட்டு வாங்க கூடாது பெரியோர்களே இந்த சபாக்காரங்க கச்சேரிக்கு கூப்பிட வரும்போதே நான் சொன்னேன் இப்படி நடக்கும்னு அண்ணா ரொம்ப கேவலமா பேசுறார் நான் வாசிச்சா ஒரு பாட மாட்டார் அதனால அவர் இஷ்டப்படி யாரையாவது வாசிக்க சொல்லுங்க தப்பு என்னுடையதல்ல நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன் வரேன் உங்களுக்கு என்ன பார்த்த உடனே நமஸ்காரம் செய்ய தோணுது கேவல அந்த மிருகக்காரனுக்கு என் மதிப்பு தெரியலையே உட்காருங்க ரசிகர்கள் பெயரால ரவுடிகளை ஏவி விட்டு என்ன கல்லால் அடிக்க வச்சு விட்டானே இவர் யாரு இசைச்சங்கத்துக்கு தலைவர் தலைவரையே கல்லால் அடிக்கிறது அநியாயம் இல்லையா இந்த அவமானத்துக்கு சங்கம் என்ன பதில் சொல்ல போகுது நான் ஒன்னும் ஆத்திரமா பேசல நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பேசுறேன் இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் நடக்கலாம் இல்லையா உடனே சபையை கூட்டி நான் சொன்னபடி அவனுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வரணும் அவன் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும் இல்ல சங்க தலைவர் பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன் இத பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அவர் பக்கத்து நியாயத்தையும் கேட்கணும் இல்ல கரெக்டா சொன்னீங்க ரெண்டு பக்கமும் தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் நல்லா யோசிச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க விசாரிக்க வேண்டிய தேவையே இல்லை தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது ஏயா பணத்துக்காக தர்மத்தையே வச்சிருங்களே நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் தானா போ அவர் கிடக்கிறாருங்க நீங்க விடுங்க நீங்க எடுங்க என்னங்க உங்களோட பெரிய வம்பா போச்சு போற இடத்துல எல்லாம் ஒரு வம்பை எடுத்துக்கிட்டு வர்றீங்க அதுக்காக என் திறமையை காட்ட வேணாம் சொல்றியா என்ன திறமை பாட்டு தகுந்தபடி நான் தட்டு தட்ட வேண்டியதானே ஆமா நீ போய் உங்க மாமனார் வீட்டுல தட்டு சாணிய முண்டம் இன்ஜினியர் தன்னுடைய திறமையை காட்டுறேன்னா கட்டணம் நினைச்சிருக்காது டாக்டர் தன்னுடைய திறமையை காட்டுறேன்னா பல நோயாளிகள் உயிரோடு இருக்க முடியாது அதே மாதிரி கலையன் தன்னுடைய திறமையை காட்டுறேன்னா கலை வளராது நீங்க சொல்றது அவ்வளவு உண்மைதாங்க ஆனா பொழப்ப பாதிக்குத காத்து உள்ள போதே தூத்தி நாலு கால் சம்பாதிக்க வேணாங்களா காசு பெரிய காசு வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் எங்க அப்பா இந்த தொழிலை எனக்கு கத்துக் கொடுக்கிற முதல் முதல்ல அவர் இந்த முருகத்தை எடுத்து கையில கொடுக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு மகனே என் தாயை கையில கொடுக்க என்னார் கலையை தன்னுடைய தாயின் சொன்னார் அதுக்கு என்னடா அர்த்தம் அது தெரிஞ்சா நான் ஏங்க இன்னும் ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கேன் நீங்களே சொல்லுங்க கண்ணு குட்டி முட்டை முட்டை எப்படி தாய்ப்பசு மடியில பால் சுரக்குதோ அதே மாதிரி ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவர்கள் தலைப்பசி தீர்ற வரைக்கும் தன்னுடைய திறமையை காட்டிக்கிட்டே இருக்க வந்தாண்டா உண்மையான கரைங்க அடடு வாங்க வாங்க அடேங்கப்பா என்ன மகாவித்வான்கள் சங்கமே திரண்டு வந்திருக்கு என்ன சமாச்சாரம் உட்கார்றது பரவாயில்ல அப்புறம் நிக்கணும் நீங்க உருவாக்குற சட்ட திட்டங்கள் எல்லாம் ஒழுங்கா நிலைச்சு நிக்கணும் இல்லையா அதனாலதான் நாங்க நிற்கிறோம் ஓஹோ ஏதோ
சொல்லக்கூடாத சமாச்சாரத்தை சொல்ல வந்திருக்காப்ல இருக்கு. வாங்க சொல்லுங்க. சொல்லக்கூடியது தான் சொல்ல வந்திருக்கோம். அங்க உங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு. ஏத்த மனத கண்டன தீர்மானம் நிறைவேற்றி நகலை கொண்டு வந்திருக்கோம். மேல கண்டன தீர்மானமா? நீங்க படிங்க. அண்மையில் நடந்த கச்சேரியில் நீங்கள் நீலகண்ட பாகவதரை ரசிகர்கள் என்ற பெயரால் ரவுடிகளை ஏவிவிட்டு காயப்படுத்தியது. பாவிகளா, அவன் செஞ்ச தப்பையெல்லாம் இவர் மேல ஏயா திருப்புறீங்க? அவன் குழப்பு பிடிச்சவன், அதனால ஜனக மத்தியில உதவாங்கன, அதுக்கு இவர் என்ன செய்வாரு? ரத்னம் மேல படி. ஒரு சகோதர கலைஞரை, அதுவும் சங்க தலைவரையே அவமானப்படுத்தியது போலாகும். இது தீர்மானம் இல்ல, எல்லா பயிருமா சேர்ந்து பிட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. எனவே இது சங்கத்திற்கு நீங்கள் ஏற்படுத்திய களங்கம் மட்டுமல்ல, சங்கீத உலகத்துக்கே நீங்கள் உண்டாக்கிய மாபெரும் அவமானமாகும். உங்களால் ஏற்பட்ட இந்த தவறுக்கு நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அஞ்சு வருஷத்துக்கு உங்க சங்கத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்க கூட யாரும் பாட மாட்டோம். அஞ்சு வருஷத்தை நீங்க தனியா மிருதக வாசிக்கவும் விட மாட்டோம். அப்படிங்களா? சரதா, சரதா, வரம் கொடுத்த சிவன் தலைமையிலேயே பத்மாசுரன் கை வச்சானா? அது மாதிரி நான் வளர்த்த சங்கம் ஏ தலைமையிலேயே கை வைக்கிறா? நண்டு வாழை மூங்கில் இதுதான் தாயக்கொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கே நான் கட்டி காத்த தாய் சங்கம் தன் மகனையே கொல்ல வந்திருக்கா. மலே மலே, அந்த மிருதங்கத்தை கொண்டா கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா. இப்ப நிதான தேவையில்லை ராஜரத்னம். நிச்சயத்தா தேவை. யா பெரிய மனுஷன்களா, தன்னை காட்டி கொடுத்தவர் எப்படி இயேசுபிரானுக்கு அடையாளம் தெரிஞ்சதோ அதே மாதிரி நீங்க யாருன்னு எனக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. என்னை எதிர்த்து நிக்க முடியாதவன், என் திறமைக்கு பதில் சொல்ல முடியாதவன், அத்தனை பயல்களும் ஒன்னா சேர்ந்து திரைப்பரவரை திட்டம் போட்டிய முதுகலை குத்திட்டீங்களா? சங்க தீர்மானங்கிற பேர்ல என் அங்கத்தை பொழந்துட்டீங்களா? என் கை ஒஞ்சாதா உங்க கை ஓங்குன்னா, என் மருதன் ஒழிக்காம போறதா உங்க வாழ்க்கையில ஒழி வீசுன்னா, நான் மேடைக்கு வரலேன்னதா நீங்க மேடையில பழப்பு நடத்த முடியும்னா, நீங்க என்ன யாரு விலக்கி வைக்கிறது? நான் உங்களை விலக்கி வைக்கிறேன். அஞ்சு வருஷம் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, நீங்களே மரம் திருந்தி நாங்க செய்தது தவறுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரைக்கும் இந்த மிருதங்கத்தை சொல்ல மாட்டேன்.
இனிமே இந்த வீட்டில் எந்த தாள சத்தமும் கேட்கக்கூடாது. சொல்லி கொடுத்தத கத்துட்டு இருந்தேனா அப்படியே தூங்கிட்டேன். தூக்கத்துல என்ன மறந்து வாசிட்டேன்பா. எங்க தாளம் தவறிட்டனா? சக்கரவர்த்தி பரம்பரை என்னைக்குமே தாளம் தவறாது. அதே மாதிரி செய்த சத்தியத்திலிருந்து நாம தவறக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? அப்பா இனிமே இந்த மிருதங்கமே வாசிக்கிறதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். இனிமே உனக்கோ நம்ம பரம்பரைக்கோ இந்த தொழிலே வேண்டாம். போங்கப்பா, நான் மிருதங்கம் தான் கத்துக்குவேன். எனக்கு இது மேலதான் ஆசை. கண்ணா வேண்டாம்ப்பா, எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும் போராட்டங்களும் உனக்கு வேணாம். உன் அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் போட்டு கொடுக்குறேன். நாளைக்கே உன்னை கூட்டிட்டு போய் பட்டத்துல பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுறேன். நீ நல்லா படிச்சுட்டு பெரிய டாக்டர் இன்ஜினியர் ஆயிடு, அது போதாது உனக்கு. என்னடா என்ன சொல்ற? சரிங்க, இவன் பேசாம இருக்கா? அவன் சின்ன பிள்ளைதானே, அவனுடைய எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிற பொறுப்பு உங்க கையில தானே இருக்கு. நாளைக்கு பட்டத்துக்கு புறப்படணும், ஏற்பாடு பண்ணு. என்னடா மூஞ்சிய பாரு. நீ படித்து பட்டம் பெற்று வீடு திரும்பும் நன்னாளை உன் அம்மாவும் நானும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். கண்ணனுக்கு எழுதுறீங்க? தனியா ஒரு கவர் வாங்கி விவரமா எழுதி போடக்கூடாது. பைத்தியா, தனியா கவர் வாங்குறதா இருந்தா 50 பைசா செலவாகும். அதை மிச்சப்படுத்தினா மகனுக்கு உதவும் இல்ல. ஐயா வணக்கம். வேலுகிட்ட பணம் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? பேசுங்க, பக்கத்து விட்டு கேட்க போகுது, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. வீட்டு பத்திரத்து மேல நிறைய கடன் கொடுத்துட்டேன், இதுவே கடைசி தொகையா இருக்கட்டும். சீக்கிரம் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது.